நாங்க வந்து எல்லாமே ரெடி பண்ணி வெச்சிட்டோம் இதுதான் நம்மளோட அஞ்சு கல் அடுத்த வாரம் வந்து ஈஸ்டர் வர்றதுனால நானும் கையனும் வந்து கலர் செய்ய போறோம் முட்டைக்கு. இப்போ இதுதான் நாங்கள் எத்தனை ஒரு அஞ்சு ஆறு ஏழு முட்டைய கலர் ஆக்க போறோம். ஸோ இந்த ஐட்டம்ஸோட முட்டையும் இருக்குது, வெள்ளை முட்டை. ஸோ இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஓகே மக்களே, நாங்கள் வந்து இப்போ கிச்சனுக்குள்ளே வந்துட்டோம். முதலாவது வந்து ஒரு லிட்டர் தண்ணி தேவை. ஸோ அதை வந்து ஒரு சட்டிக்கு ஊற்றி போட்டு கொதிக்க வைக்கணும். ஸோ லெட்ஸ் வெயிட். தண்ணி வந்து கொதிச்சு கொண்டு இருக்குது. ஸோ அது வரைக்கும் நாங்கள் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்போம். ஸோ இந்த பேக்கெட்டுக்குள்ளே வந்து அஞ்சு கலர் வரும். ஸோ இதுதான் அந்த கலர், இதுதான் கலர். ஸோ அதோட சேர்த்து வந்து ஒரு அஞ்சு பேக்கும் வரும். ஸோ பிளாஸ்டிக் பேக் பேக்கெட் வந்து நீங்கள் 15 முட்டை கலர் செய்யலாம். 300 மில்லி லிட்டர் சுட தண்ணி விடணும். பிறகு வந்து ஒரு கலர் எடுக்கணும். நான் நினைக்கிறேன் வந்து பிங்க் கலர் உண்டு. ஸோ பிங்க் கலர் இதில் ஓகே, இந்த பிங்க் கலர் வந்து இப்போ இந்த பேக்குள்ளே போட்டு விடுவோம். ஓ நீ அதுக்கு வேற இது இந்த ஃபுல் கலரை உள்ளக்க போட்டால் பிறகு முட்டையை போடுறோம். ஸோ கையில் போடுவேன்னா ஏன்னா பிறகு கையில் கலர் வந்து வரும்னால நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கொண்டு உள்ளக்குடி வைப்போம். ரெண்டாவது முட்டை உள்ளக்க போட்டு இந்த பேக்கு கூட வந்து கிளிப்பும் வந்துருக்குது இந்த பிளாஸ்டிக் பேக்கை மூடுறதுக்கு. ஸோ இதுதான் இந்த கிளிப். ஸோ உங்களுக்கு ஒன்று தான் இப்போ இருக்கு தெரியல. ஸோ இதுதான் விற்கிறது போல கரெக்டா. ஸோ முதலாவது பேக் வந்து ரெடி. ஸோ அப்படியும் மெத்த பேக்கும் ரெடி பண்ணி வைப்போம். ஸோ இப்போ வந்து நாங்கள் ரெண்டாவது பேக்கை ரெடி பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஸோ நான் வந்து இப்போ தண்ணியை ஊற்றிட்டேன். ஸோ தண்ணி ஊற்றின பிறகு ஒரு கலர் எடுப்போம். எந்த கலர் எடுப்போம்? மஞ்சள் கலர். ஓகே, அப்போ மஞ்சள் எடுப்போம். 1, 2, 3. ஸோ இப்போ தண்ணி வந்து மஞ்சள் கலராக மாறிட்டது. ரெண்டாவது பேக் முடிஞ்சது. இன்னும் இதை பூட்டி விட்டா ஓகே. ரெண்டு பேக் ரெடி. ஸோ மெட்டு மூன்று பேக்கை ரெடி பண்ணுவோம். இது என்ன கலர் என்று பார்ப்போம். க்ரீன் கலர். அடுத்து என்ன கலர் பார்ப்போம். ஸோ ஆரஞ்ச். ஸோ லாஸ்ட் கலர் என்ன பார்ப்போம். நான் ஆரஞ்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். இதுதான் நம்மளோட அஞ்சு கலர். ஸோ ஆரஞ்சு, ரெட், பிங்க் இல்லாட்டி மெரூனும் சொல்லுறேன், கிரீன் அண்ட் எல்லோ. ஸோ இந்த அஞ்சு பேக்கும் இப்போ அந்த கொதிச்சு கொண்டு இருக்கிற தண்ணிக்குள்ள அவிய விடணும். ஸோ வாங்கோ. தண்ணி வந்து இப்போ கொதிச்சு கொண்டு இருக்குது. ஸோ இந்த கொதிக்கும் போது நேரத்தில் இந்த முட்டைகள் உள்ளக்க போட்டு விடுவோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றா உங்களுக்கு சட்டி காணாம போச்சு, அதனால நாங்கள் ஒரு ரெண்டாவது சட்டி எடுத்துக்கொண்டோம். ஸோ மொத்தமாக வந்து இந்த முட்டை வந்து 8 நிமிஷம் அவிய வைக்கணும். ஸோ கொதிச்சு கொண்டிருக்குது, நல்லா கொதிச்சு நல்லா தண்ணியை ஊற்றி கொண்டு இருக்கு. ஐயோ
ஐயோ. ஓகே மக்களே, ரெண்டாவது சட்டியும் இப்போ கொதிக்க தொடங்கிட்டது. இப்போ நாங்கள் மஞ்சளும் பச்சையும் பேக்கும் உள்ளுக்கு போட்டு விடுவோம். மடிச்சு போட்டு முதலாவது சட்டி பானை முடிஞ்சது 8 நிமிஷம். ரெண்டாவது சட்டி இன்னும் ஒரு 5 நிமிஷம் தேவை அதுக்கு. ஸோ அதை நாங்கள் கொதிக்க வச்சுட்டு மெட்டில் வந்து 6 விடணும். ஸோ இது கொதிக்கிறது வரைக்கும் மெட்டது 6 வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு சின்ன கிஃப்ட்டு நாங்கள் பேக் பண்ணுவோம். ஸோ வாங்கோ. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட சாமான். இதுதான் நான் இப்போ பேக் பண்ண போகிறேன். ஸோ ரெஃபெட்டியும் ரெடியாக வச்சுருக்கிறேன். ஸோ முதலாவதாக வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த புல்லை எடுத்து இந்த பெட்டிக்குள்ளே அந்த புல்லை மாதிரி இருக்கும், அந்த முயல்கள் தாவை கொண்டு போடுறது மாதிரி அந்த புல்லை மாதிரி. ஸோ இந்த பெட்டிக்குள்ளே போட போகிறேன். ஓகே, அடுத்தது வந்து ஒரு சின்ன விளையாட்டு சாமான். ஸோ அதை எப்படியா வைப்போம்? அது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட். ஓ, ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் செய்கிறது. ஸோ அடுத்தது வந்து குடிக்கிறதுக்கு 2 ஸ்டே. ஸோ ப்ளூ 8 வயலட் கலர். இது யாருக்கு செய்ய போறேன்னா, என்னோட நீஸும் நெஃப்யூவுக்கு. ஸோ அக்கான ரெண்டு பிள்ளைகள். ஸோ ஈஷான், அனோஷ், ஹலோ. ஒரு சின்ன குட்டி நூட்டெல்லா. இது வந்து சாக்லேட் கிரீம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் நூட்டெல்லா. ஸோ சின்ன குட்டியாக இருந்தது. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ அதுவும் இதுக்குள்ள போய் வச்சு போட்டு. ஸோ அடுத்ததாக வந்து இந்த 2 கப்புகள் வைப்போம். ஹாப்பி ஈஸ்டர் 2 போட்டு இருக்குது கப். ஸோ அந்த கப்புக்குள்ளே வந்து சாக்லேட்டும், அடுத்ததாக வந்து ஒரு சின்ன கப் கேக் செய்யறதுக்காக ஒரு ரெடிமேட் கப் கேக் ஒரு பேக்கெட் உண்டு வைப்போம். மெயினாக வந்து கலர்கள், இப்போ நாங்கள் செய்கிறது மாதிரி அந்த முட்டை கலர் செய்கிறதுக்கு இவைக்கும் ஒரு பெட்டி வாங்கி வச்சுருக்கிறேன். பிறகு வந்து திரும்பி அப்படி குடிக்க போடுறதுக்கு சாமானங்கள். ஸோ இது வந்து சின்ன சின்ன உருண்டையாக இருக்கும். ஸோ இது வந்து தண்ணிக்குள்ளே போடுறது, போட்டால் வந்து அந்த தண்ணி வந்து கலராக மாறும். ஸோ அதுதான் இது சின்ன கல்லு மாதிரி. ஸோ இந்த கல்லை வந்து தண்ணிக்குள்ளே போட்டால் வந்து நல்லா அந்த கொதிக்கிறது மாதிரி வரும். வந்து இப்படி செஞ்சு கொண்டு வரும். ஸோ முதல் வந்து இந்த சாக்லேட், நீங்கள் வந்து இந்த சாக்லேட் எங்கேயாச்சும் கண்டிங்கன்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்க. இந்த சாக்லேட் வந்து வாய்க்குள்ளே வச்சோம்னா வெடிச்சு கொண்டு இருக்கும். ஒரு சின்ன சின்ன வெடிச்சு கொண்டு இருக்கும். கையை நான் அன்றைக்கு ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்து பயந்துட்டு, ரெண்டு வெடிக்குது பார்த்து சொன்னவன். ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால இதை சேர்த்து இதுக்குள்ள வச்சிருவோம். ஸோ அடுத்தட வந்து திரும்பி ஒன் சாக்லேட். இதை வந்து இப்படி ஐஸ்கிரீம் தடி மாதிரி. ஸோ தடி மாதிரி சாக்லேட், கியூட்டான 2 முயல்குட்டி சாக்லேட்டும் போட உள்ளுக்கு வைக்க போகிறேன். ஸோ இதுதான் ஒன்று வந்து ப்ளூ அண்ட் மெட்டில் வந்து பிங்க் கலர். ரெண்டு பேரும் இவ்வளோ க்யூட்டாக சிரிச்சு கொண்டு இருக்கிறாங்கன்ற பாருங்க. ஸோ க்யூட் அண்ட் லாஸ்ட்டாக வந்து இதுவும் சாக்லேட். ஸோ இதுவும் முயல் குட்டி தான். ஸோ இதுவும் இப்படி உள்ளுக்கு வைக்க போட்டு பெட்டியே பூட்டி விடுவோம். ஓகே, நம்மளோட பேக்கெட் வந்து ரெடி. ஓகே, பேக் டு அவர் கிச்சன். ஸோ நாங்கள் வந்து இப்போ இந்த முட்டை அவிச்ச வெட்ட சட்டியில இருந்து இந்த பேக்கை வந்து கூலிங்காக தண்ணிக்குள்ளே வைக்க போகிறோம். நான் வந்து ஒரு சின்ன ஒரு பவுல் எடுத்து நல்லா கூலிங்காக தண்ணி போட்டு விட்டுட்டு ஊற்றி போட்டு இப்போ இந்த முட்டைகள் கலர் முட்டைகளை இதுக்குல வைப்போம். ஓகே, எல்லாம் ஆற விட்டா பிறகு எல்லாத்தையும் ஒவ்வொன்று ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஊற்றி போட்டு தொடைக்கணும் அந்த முட்டையை. ஸோ முதல் தண்ணியை ஊற்றி விடுவோம். ஆரஞ்சு, ஆரஞ்சு, ஆரஞ்சு. இதை வந்து இப்போ ஒரு சின்ன சேவர் எடுத்து, சேவர் தானே என்ன, சேவர் எடுத்து இப்படி ஒத்தணும்.
ஓகே இப்படி தொடிச்சு போட்டு இந்த பவுலுக்கு வச்சிருவோம் கலர் என்ன கலர் என்ன கலர் சொல்லு பச்சையா ஓகே கஜினுக்கு பச்சை வேணுமா வந்து நம்மளோட பிங்க் மை ஃபேவரட் கலர் பிங்க் ஓகே இப்போ நாங்கள் அது முட்டையெல்லாம் கலரிங் பண்ணி முடிஞ்சது வாங்கோ இதுக்கு பெயிண்டிங் பண்ணி பார்ப்போம் அங்கே வந்து இப்போ எல்லாத்தையும் எங்களோட வடிவான முட்டைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு வந்து இப்போ நாங்கள் பெயிண்டிங் பண்ண போகிறோம் ஸோ பெயிண்டிங் வந்து நாங்கள் ஸ்டிக்கரும் அண்ட் பெயிண்டிங் கலர் பென்சிலும் கொண்டு வந்துதான் தேங்க்யூ வெரி மச் கொண்டு வந்துதான் ஸோ இப்போ வந்து நாங்கள் ஒரு சின்ன போட்டி போட போகிறோம் போட்டி என்னென்றா யார் வந்து இந்த கலர் முட்டையை வாட்டிவாக பெயிண்டிங் பண்ணுறாங்கோ அவங்க தான் வின் ஸோ வின் பண்ணுற ஆக்கள் வந்து நாங்கள் டிசைட் பண்ண மாட்டோம் அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் ஸோ கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க யார்கிட்ட முட்டை வடிவாக இருக்குதுண்டு யார் வந்து வடிவாக பெயிண்டிங் பண்ணதுண்டு ஓகே ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் திரும்பி உயிரோட வந்த அந்த நாள் வந்து ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை உண்டு சோ அதனால தான் அந்த நாளை வந்து கொண்டாடுறது சோ முந்தி வந்து இந்த முட்டை வந்து எப்படி சொல்ற முட்டையை வந்து செவப்பு கலரில் பெயிண்டிங் பண்ணாங்க ஸோ எதற்காக அந்த ஏசஸ் வந்து அந்த தியாகம் பண்ணதுக்கு அந்த பிளட் வந்து நிறைய போனதுனால அந்த முட்டையை ரெட் கலர் அந்த யாபத்துக்காக செஞ்சாங்க பிறகு வந்து மெட்டது என்ன தியோரின்ற ரெண்டு தியோரி இருக்குது ஸோ ரெண்டு ரீசன் அது அதோ இதோ ஒன்று எனக்கு வடிவாக தெரியல நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது தியோரி என்னென்றா அந்த விதரம் இருப்பாங்க தானே ஒரு மாதமாக ஸோ அந்த ஒரு மாதமாக விதரம் இருக்கும்போது அந்த முந்தைய காலம் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் ஸோ ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால ஒருத்தனும் வந்து மிரக்கறி மட்டும்தான் சாப்பிடலாம் ஸோ மெச்சம் சாப்பிடக்கூடாது ஆல்கோஹால் குடிக்கக்கூடாது பிறகு வந்து மாட்டு இறைச்சி ஒன்றுமே சாப்பிடக்கூடாது ஸோ எனிமேல்ஸ் செய்கிறது ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சாப்பிடக்கூடாது அதோட முட்டையும் சேர்த்து ஸோ முந்தைய காலம் வந்து எல்லோரும் வந்து அந்த கோழிகள் பண்ணை எல்லாம் வச்சுருப்பாங்க தானே ஸோ அந்த கோழிகள் வந்து அவங்க ஸ்டாப் பண்ண முடியாது அந்த முட்டையை போடுறது ஸோ அதனால் முட்டை வந்து இப்படி குமிச்சு கொண்டு இருந்தது ஸோ அதை வீணாக போகக்கூடாதுக்கு வந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னா அதை வந்து என்ன சொல்ல அந்த பல்லா போகக்கூடாதுக்கு வந்து அவிச்சாங்க ஸோ அதை அவிச்சும் போது அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்குறதுக்கு இன்னும் அவிக்காத முட்டைக்கும் அவிச்ச முட்டைக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்குறதுக்கு அந்த அவிச்ச முட்டைக்கு வந்து கலர் செஞ்சாங்க ஸோ கலர் வந்து எதோடுண்டா ரோட்டை பீட்டு என்ன என்ன பேர் பீட்ரூட் பீட்ரூட் அந்த பீட்ரூட்டில் கலர் வந்து செஞ்சாங்க ஸோ அது முந்தைய காலம் ஸோ இப்போ வந்து இப்போ எல்லோரும் வந்து இந்த முட்டையை சும்மா எல்லா கலரில் பெயிண்ட் பண்ணுறது ஸோ யா இதுதான் வந்து யா ஆனால் ரீசன் வட்டிவான எதுக்காக இந்த கலர் செய்கிறாங்கன்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்றா சொல்லுங்க சாப்பிடலாமா எனக்கும் பாதிதான் எனக்கும் பாதிதான்
வந்து நார்மலாவே சாப்பிடலாம். அதிசய சாப்பிட்டு செத்து போவோம். என்ன நடக்கும் முட்டைய உடைச்சு கொண்டு கோழி குஞ்சு வெளியில வருது. அப்படியே உடைச்சு கொண்டு கோழி குஞ்சு வருது. அடுத்தது அப்படியே இங்கால சிலுவை இருக்குது. இங்க பக்கம் சிலுவை இருக்குது. அப்படியே கீழே கடல், அடுத்த மரம் எல்லாமே இருக்குது. அதான் செஞ்ச நான் வந்து மேல ஒரு ப்ளூ கலர் டொட்டும் கீழேயும் ஒரு ரெட் கலர் டொட்டும் கீறினார். பிறகு வந்து ஒரு முயல் குட்டி மாறன், ஸோ ஈஸ்டருக்கு முயல் குட்டி மாற கீறினார். பிறகு அதோட சேட்டோடைய ஹார்ட்ஸுகள் கீறினார். ஸோ லவ் எல்லாம் ஸ்பிரிட் பண்ணுறதுக்கு ஈஸ்டருக்கு. பிறகு வந்து சன் மாறினான், வெயில் வெயில் இல்லை என்ன சூரியனை மாறினான். பிறகு ஸ்கை மாறினான். ஸோ இதுதான் ஸ்கை. அண்ட் இதுதான் அந்த ஏஞ்சல் நான் சொன்ன ஏஞ்சல். ஸோ இதுதான் ஏஞ்சல். ஸோ என் கீழே வந்து சும்மா டிசைன் பண்ணிட்டேன். ஓகே, இதுதான் என்னோட குட்டை. ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எந்த குட்டை வடிவாக இருக்குதுன்னு எனக்கு. ஓகே மக்கள், இப்போ நாங்கள் வந்து ஈஸ்டர் அண்ட் என்ன ஈஸ்டருக்கு ஏன் முட்டை அவிச்சு நாங்கள் கலர் போட்டு எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் பட்டன் அமுக்குங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் ஷேர் பண்ணுங்க டு யூர் ஃபேமிலி அண்ட் யூர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஃபைனலி வந்து இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப்டும் பண்ணுங்க. ஸோ நாங்கள் வந்து அடுத்த வீடியோட சந்திப்போம். ஹாப்பி ஈஸ்டர். ஸோ நானும் கையனும் பை பை சொல்கிறோம். பை பை.